என்ன பண்ணிருப்பேன் சொல்லுங்க பாக்கல. இந்த ஒரு வருஷ காலத்துல நீங்க 30 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் பண்ணிருக்கீங்க. 30 கோடியா? என்ன பதம் அவ்வளவு கேவலமா தெரியுதா? எவ்வளவு சம்பாதிச்சு தெரியுங்களா? 5000 கோடி. ஒரு வருஷத்துக்கு 5000 கோடினா 5 வருஷம் முழுசா உட்கார்ந்துருந்தா 25000 கோடிங்க. இது எனக்கும் கிடைச்சது, எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் கிடைச்சிருக்கு, எனக்கு அப்புறம் வரப்போறவங்களுக்கும் கிடைக்கும். புதிய நதிநீர் திட்டம் அப்படின்னு அறிவிச்சுட்டு டேமே கட்டாம விட்டம் பாருங்க, அதுல சொல்லையே 1000 கோடி வந்துருச்சுங்க. அப்புறம் இந்த பஸ்தி கிட்ட உயர் தருவ 100 கோடி. இந்த நலத்திட்டம் சொல்லி 10000 கோடி 20000 கோடிக்கு அனௌன்ஸ் பண்ற பாருங்க, அதுல பூரா 20% கமிஷனுங்க. இப்போ 20% நம்மளுக்கு லஞ்சமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் ஒரு 30% லாபம் எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற காசுல ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தினா அதுல எப்படிங்க தரப்புருங்க? ஐயா வேண்டான்னு சொன்னாரு, விட மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வாங்குறாங்க, நீங்களும் வாங்கிங்க. எல்லாரும் வாங்குறாங்க, நீங்களும் வாங்கிக்கன்னு நச்சோ நச்சு நச்சுறாங்க. சரி, குடுக்கறத குடுக்கறானுங்க, தரமாத ஒழுங்கா இருக்கட்டு கடைசிக்கே அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் ஆக்ட் ஒரு ஐட்டத்தை போட்டுங்க. அப்புறம் தமிழ்நாடு முழுக்க ஒரே நாள்ல ரைடு நடத்தி மாஜி மந்திரிகள் எம்எல்ஏக்கள் அரெஸ்ட் பண்ணி அவங்க அடிச்சு வச்சிருந்த பொட்டியில கை வச்ச பாருங்க, அங்கதாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு வச்சாங்க ஆப்பு. அவங்க வச்சு ஆப்பரேட் பண்ணி நிக்கிறாங்க. எவனோ ஒரு பஸ் முதலாளி கோடி கோடியா பணத்தை கொண்டு போய் மந்திரிகிட்ட கொடுக்கறான், இதுல நமக்கு என்ன போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? இது யாரு வீட்டு பணம்? உங்க வீட்டு பணம். நம்ம கிட்ட ஒரு 100 கோடியை லஞ்சமா கொடுக்கறான்னா அதை அவன் எப்படி திருப்பி பிடிக்கிறான்? பஸ் டிக்கெட்டை உயர்த்துவதன் மூலமாக உங்க பாக்கெட்டுக்குள்ள கைய வைக்கிறான். இது மேட்டர் எப்படி வருதுனாங்க, சைக்கிள் லைனா நிறுத்தி வச்சு ஒரு சைக்கிள் தள்ளி விட்டா எல்லா சைக்கிள் சாயுது பாருங்க. அது மாதிரி அதுல கடைசி சைக்கிள் தான் மக்களாகிய நீங்கள். அதிகமா நசுங்கிறத நீங்க தான். சரியா கேக்குற பஸ்ல யாரோ ஒருத்தர் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் பிக் பாயிண்ட் அடிச்சான்னு வச்சுங்களேன், அவரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ்காரங்க எல்லாம் சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க. போலீஸ்காரங்க சாத்துறா பரவாயில்லைங்க, பொதுமக்களாகிய நீங்களே அவரை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறீங்கல்ல. 5 ரூபாயும் 10 ரூபாய் திருடனா அந்த சின்ன திருடனே அந்த மிதி மிதிக்கிறவங்க, எங்களை மாதிரி பெரிய திருடங்களை என்ன மிதி மிதிக்கணும்? ஐயா சாமி மிதிக்கலன்னா பரவாயில்ல, தலைவன் புண்ணாக்கு தெருப்புழுதி புடலங்கான தலைவ தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களா? சரி பாபா நீங்களும் என்ன பண்றீங்க? உங்களுக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான், ரொம்ப ரொம்ப திருடனவங்க, ரொம்ப 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 திருடனவங்க, தெரிஞ்சு திருடனவங்க, தெரியாம திருடனவங்க. அதாவதுங்க தப்ப தப்பு தப்பா செஞ்சா தப்புங்க, தப்ப தப்பு இல்லாம செஞ்சா தப்பே இல்லைங்க. அதாங்க நம்ம ஒரு அரசியல், நாங்க தான் செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு கொள்கையை பரப்புறதுக்காக ஆளாளு தனியா டிவி வேற வச்சுக்கிட்டு இருக்கிறோமே. ஒரே ஒரு வருஷம் தான் ஆட்சியில் இருந்தேன், எப்படி சம்பாத்தியா? ஆனா அந்த வெள்ளக்காரனுக்கு அறிவே இல்லைங்க. 200 வருஷம் இந்தியா வாண்டா, என்ன பண்ணா? ஊட்டி கொடைக்கானல் ரோடு போட்டா, பாலம் கட்டினா, ஆஸ்பத்திரி கட்டினா, பள்ளிக்கூடம் கட்டினா, கரண்டை கொடுத்தா, எல்லாம் பண்ணிட்டு போகும்போது இத்தச்சோடு கோயிலூர் வைரத்தைய ஒரு மயில் பொம்மையை மட்டும்தான் தூக்கிட்டு போனான். அதுக்கே நம்ம ஆச்சா போச்சா தஞ்சா அந்த கார் குறிச்சோம். நியாயப்படி அவன் நம்மளுக்கு பண்ணதுக்கு நாமளே அதை அவனுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கணும். அப்புறம் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சு 250 வருஷம் ஆச்சு, எப்படி டெவலப் பண்ணிட்டு? ஆனா நாம கல் தோன்றி வன் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியினர், 5000 வருஷம் பாரம்பரியம், ஹிஸ்டரி ஆஃப் தி வேர்ல்டுங்கிற. ஆனா என்ன பிச்சைகள் எடுத்துட்டு இருக்க? இதுக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல, முழு முதல் காரணமே மக்களாகி நீங்க.